மத்தியில் பாஜக ஆட்சியில் கற்பனைக்கு எட்டாத சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இன்றைக்கு G20 போன்ற மிகப்பெரிய மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதாக தெரிவித்தார். நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 தரையிறங்கியதை மேற்கோள் காட்டிய அவர், நிலவில் மூவர்ண கொடியை நாட்டி இந்தியா சாதனை படைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதுபோன்ற சாதனைகளை 10 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பனை செய்து பார்க்க முடியுமா என கேள்வி எழுப்பிய பிரதமர், காங்கிரஸ் ஆட்சியில் கோடிக்கணக்கான ஊழல்தான் தலைப்புச் செய்தியாக வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமர் மோடி என்ற தனிநபரால் இந்த சாதனை நிகழ்த்தப்படவில்லை என்றும், பொதுமக்களின் ஒற்றை வாக்குதான் இதற்கெல்லாம் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு கலை கல்லூரிகளில் சேர கடும் போட்டி ஏற்பட்டுள்ளதால் மாணவர் சேர்க்கை 50% அதிகரிக்கப்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிக்க இதுவரை 1.81 லட்சம் மாணாக்கர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் இது 4 லட்சத்தை தாண்டும் வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் அரசு கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்களை அதிகரிக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அரசின் செயல் ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி படிப்பை தடை ஏற்படுத்தும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை 50% அதிகரிக்க வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிலேயே 50 கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு திறன் சார்ந்த படிப்புகளை தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் வைக்க திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கஞ்சா கடத்தல் மற்றும் பெண் காவலர்கள் காவல்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை கடந்த 4ஆம் தேதி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர், தன்னுடன் பாதுகாப்பிற்காக வந்த ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர்கள் தன் கையை முறுக்கி தாக்கியதாக நீதிபதியிடம் புகார் அளித்தார். இதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் வைக்க நீதிபதி ஜெயபிரதா உத்தரவிட்டார். இதனிடையே சவுக்கு சங்கர் நேர்காணலை ஒளிபரப்பிய வழக்கில் ரெட்பிக்ஸ் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கடந்த வாரம் டெல்லியில் கைது செய்யப்பட்டு விட்டதால் அவரது முன்ஜாமீன் மனு காலாவதியாகிவிட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ரெட்பிக்ஸ் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் மனைவி ஜான் ஃபெலிக்ஸ் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் தனது கணவர் மீதான குற்ற வழக்குகளை திரும்பப் பெற கோரி புகார் மனுவை அளித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் நடத்திய கேளிக்கை விருந்தில் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிர்ச்சி அளிப்பதாக தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கே நகர் பகுதியில் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் ஆயுத கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். விருந்துகளில் கூட போதைப் பொருட்கள் பரிமாறப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த கட்சி கூட்டணியில் அவங்க தலைவர் இருக்கிறாரோ, அந்த நடிகர் தலைவர், அவரோட கூட்டத்தில் விருந்துகள் எல்லாம் கூட போதைப் பொருட்கள்லாம் தட்டுகளில் வைத்து பரிமாறப்படுகிறது என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை எல்லாம் சொல்கிறாங்க. இதில் உண்மை இருக்கா இல்லையான்றது வேற, ஆனால் இத்தகைய தகவல் வருவதே தப்பு என்ன கேட்டா. அதனால நிச்சயமாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும்,